வணக்கம் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் உதயாசிவன். முந்தின எபிசோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நெண்டு ஸ்டைல் பெரிய பெரிய சிக்கன் எப்படி செய்யறன்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இப்ப வந்து அதுக்கு தோதா ரெண்டு விதமான டிஷ்ஷஸ், சைட் டிஷ்ஷஸ் எப்படி செய்யறன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முதலாவது சைட் டிஷ்ஷுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற சாமான்கள் வந்து மேஷ் பொட்டேட்டோ செய்ய போறோம். அந்த கிரீமி மேஷ் பொட்டேட்டோ, அதுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க அவிச்சு போட்டு தோலை உரிச்சு இதில் போட்டு வச்சுக்கேன். அதுக்கு தேவையான அளவு சீஸ் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீஸ் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால், விருப்பம் இல்லையென்னா நீங்கள் குறைக்கலாம், இன்னும் விருப்பம்னா நீங்கள் கொஞ்சம் கூட போடலாம். அதை விட வோம் மில்க் எடுத்து வச்சுக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எவ்வளவு தேவையான அளவுக்கு நாங்கள் போட்டோம்னா காணும். அதை விட மாஜரை எடுத்து வச்சுக்க, இதில் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். அதை விட உப்பு அண்ட் பேப்பர். இப்ப எப்படி செய்யறன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இது ரெண்டாவது டிஷ்ஷுக்குரிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈஸி குக் ரைஸில் ஒரு 1/2 கப் எடுத்து அவிச்சு வச்சுக்க. இது ஒரு 1/2 ரெட் பேப்பர், இது ஒரு 1/2 எல்லோ பேப்பர் டைஸாக வெட்டி வச்சிருக்கு, இது ஒரு 1/2 லெமன், அண்ட் இது வந்து பெரி பெரி சாஸ். இதில் ஒரு 1 டீஸ்பூன் அண்ட் ஒரு கொஞ்சம் ஆயில். அதை விட ரைஸ் அவிக்கக்கே நான் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டேன். இப்போ அடுப்பில் வச்சு செய்யக்க கூட ஒரு கொஞ்சமாக உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டை போட்டிங்கன்னு சொன்னால் சரி. இப்போ எப்படி இந்த ரெண்டாவது டிஷ் செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க.
இப்ப ஸ்பைசி ரைஸும் ரெடி ஆயிடுது. இதுக்கு நான் லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிஞ்சு விட போறேன். இதை என்னன்னா முதல் ஒரு சின்ன பாத்திரத்துல புளிஞ்சிட்டு விடுங்க. ஏன்னு சொன்னா இதுல சீட்ஸ் சிலவுல வரும். அப்ப இதுல ஒரு இதுலயும் அருவாசி விட்டீங்கன்னா எடுத்து ரைஸ் கலவா நீங்க விட்டீங்கன்னு சொன்னா சரி. இதை நான் அடுப்பு நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டி போட்டுதான் விடுறேன். இப்ப இந்த டிஷ்ஷும் ரெடி ஆயிட்டது. நான் டிஷ் அவுட் பண்ணின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு டிஷ்ஷஸும் ரெடி ஆயிட்டது. ஒன்று ஸ்பைசி ரைஸ் அண்ட் க்ரீமி மேஷ் பொட்டேட்டோ. அதோட நான் அந்த பெரிய பெரிய சிக்கன் கூட நான் செய்து வச்சுக்கேன். பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லா விதமான சத்துகளும் இதில் சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த டிஷ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ப்ளீஸ் 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 ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.